திமுக மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என திமுகவின் கோவை செல்வராஜ் அதிரடி சவால் விடுத்துள்ளார். வேலுமணி வந்து நீங்க சொல்றதா சொன்னீங்க, வேலுமணி நான் கேட்கிறேன், திமுக ஆட்சியில் எந்த திட்டமே கொண்டு வரலன்னு சொல்றீங்க. திமுக ஆட்சியில் எந்த திட்டமே கொண்டு வரலன்னு சொல்றதுல நீங்களும் வாங்க, ஒரு நீ இடத்த அறிவிங்க, நானும் வர்றேன், எல்லா பத்திரிகையாளர் வரட்டும். திமுக செய்த சாதனைகள் என்ன, அண்ணா திமுக நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது செய்த சாதனைகள் என்ன, ரெண்டையும் பட்டியல் போட்டு விவாதிப்போம். நீங்கள் வந்து 2006 எம்எல்ஏ நிற்கும் போது உங்கள் வசதி என்ன, 2021 அமைச்சர் பதவி இழக்கும் போது என்ன வசதி என்ன, இடையில இது போல் சொத்து வர்றதுக்கு காரணம் நீங்கள் என்ன தியாகம் பண்ணீங்களா, தியானம் பண்ணீங்களா, என்ன செஞ்சீங்க? ஒட்டு மொத்தமாக எல்லா வேலைகளையும் சாதாரண அப்பாவை அண்ணா திமுக தொண்டை போகிற இப்போ சாப்பாடு எல்லாம் அலைஞ்சிட்ருக்கான். அவங்கள பூரா வீட்டில் வந்து ரைடு பண்ணும்போது வீட்டில் வெளியே பிச்சைக்கார மாதிரி இழுத்து பார்க்க மாட்டேன் கொடுத்துட்டு இட்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. எம்எல்ஏல பூரா செக்யூரிட்டி வேலை கேட்டில் உட்கார வச்சுருந்தீங்க. இதுதான் நீங்கள் செஞ்ச சாதனை. என்ன செஞ்சீங்க, எவ்வளோ பாலம் கட்டுறாங்களோ எல்லாம் கட்டுறதில்ல, எவ்வளோ பணம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதில் ஆதாரப்பூர்வமாக யார் கொடுத்தான்னு நான் எல்லாமே நிரூபிக்க என்னால் முடியும். அது பதில் சொல்ல தயாரான்னு கேளுங்க. நான் பதில் சொல்கிறதுக்கு வர்றேன். திமுக ஆட்சியில் என்ன செஞ்சதுன்னு நம்ம சொல்கிறோம், அவர் என்ன செஞ்சார்னு அவர் சொல்லட்டும், ரெண்டு பேருக்கு மக்களும் கேட்கட்டும், நீங்கள் பத்திரிகையாளர் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, நான் வர்றேன் பேசுகிறக்கு. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து திமுக பற்றி பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் கூட அமைச்சராக இருந்தவங்க, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த 3 வருஷத்துலேருந்து அத்தனை பேரும் கூட்டுறவுத்துறையில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறோன்னு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுனால தள்ளுபடி பண்ணிடுவாங்கிறனால கூட்டுறவு சங்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திமுகவை சேர்ந்த எல்லா தலைவர்களும் போலியான நகையே இல்லாத பேப்பரை சுற்றி வச்சு ஓர்ஜரி நகையெல்லாம் வச்சு அதை ஆதாரப்பூர்வமாக நாம் எங்கிட்ட ரெக்கார்டை வச்சுருக்கேன். சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட்டுறவுத்துறையுடைய ஆணையாளராக இருக்கும்பொழுது அவரே அதை வந்து கண்டுபிடிச்சி எடுத்து இப்போ வழக்கு போட்டிருக்காரு. 277 கூட்டுறவு சங்க தலைவர்கள் மீது வழக்கு போட்டு இப்போ எல்லாருமே சங்கங்கள்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. 3 அதிகாரிகள் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. இவங்களால பயந்துட்டு அது வம்பு வழக்கு வந்ததுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி செஞ்சதில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.